ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹெச்எஃப் மாட்டுக்கும் ஜெர்சி மாட்டுலேயும் அந்த ரெண்டு மாட்டிலையும் எது சிறந்த மாடு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து முதல்ல ஹெச்எஃப் மாட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போது ஹெச்எஃப் மாட்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 அடிக்குள்ளே வந்து இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு வந்து உருவளவில் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அடுத்து வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 700 to 800 இருக்கும். அந்த ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு நல்லாயிருக்கும். அடுத்து பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 25 to 30 லிட்ரு ஒரு நாளைக்கு வந்து கறக்கும், தாராளமாக கறக்கலாம். அடுத்து அந்த பாலில் வந்து கொழுப்பு சத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த கொழுப்பு சத்து வந்து 3.2 அளவு தான் கொழுப்பு வந்து இருக்குது. அடுத்து வந்து இது வெயிலுக்கு வந்து ஒத்து போகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒத்து போகாது. இது வந்து கூலிங்கான பிளேஸில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து எவ்வளோ சாப்பிடும், அதாவது தீவன முறை வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இது வந்து அளவுக்கு அதிகமாகவே தீவனம் போட்டால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பால் கறக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெர்சி மாட்டுக்கு போயிடலாம். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு, ஒரிஜினல் ஜெர்சி மாடு அப்படின்னா முழுக்க முழுக்க செவலை கலரில் இருக்கும், அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கும், அதுதான் ஒரிஜினல் ஜெர்சி. இப்போ வந்து கிராஸ் மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு நிறத்துலேயே கொஞ்சம் வெள்ளை அது மாதிரி கலந்துருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கிராஸ். இப்போ வந்து ஒரிஜினல் ஜெர்சி வந்து அதோட எடை வந்து பார்த்திங்கன்னா 400 to 500 இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து அதோட பால் ஒரிஜினல் ஜெர்சி அப்படின்னா 20 லிட்ரு வரைக்கும் கறக்கலாம். கிராஸ் மாடு வந்து பார்த்திங்கன்னா 12 to 15 லிட்ரு வந்து கறக்கலாம். அதோட ஃபேட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலோட கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா 4.5 அளவுக்கு இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது வந்து வெயில் காலத்துக்கு ஒத்து போகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒத்து போகும். அது வந்து நம்ம பிளேஸுக்கு வந்து செட் ஆகிற மாடு ஜெர்சி மாடு. வந்து இதோட உணவு முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தீவனம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து கண்டிப்பாக